Okay, right. So R34 machining process. So previous class we discussed about lathe. Lathe oda first part paathom. Now we are going to see the second part of lathe. So in this part we are going to see operations performed on lathe. So operations abindrathu enna mari job la pannalam operations. And what are the cutting tools and the tool holders, influence of tool angles, tool height. So tool angle vary panna enna problem varum. Types of tool, machining time, and then single point cutting tool signature. These are the topics we are going to see. Right, the first topic is operations performed on lathe. So this figure shows the various operations we can make. For example, straight turning, taper turning. Straight turning is nothing but turning process. So taper turning abindrathu konja inclination kudukiradhu. Profiling abindrathu some shape changes, profile vach pandrathu. Turning and external grooving. So turning and external grooving as well as phasing. So phasing abindrathu turning opposite. So turning abindrathu nama length job wise move pandrom. Facing அப்படின்றது இந்த surface வந்து face பண்றது. And we have a face grooving, cutting with a form tool. So form tool யூஸ் பண்ணி கட் பண்றது. And boring process, drilling, cutting off, threading, knurling. So these are the operation we can perform. இவ்வளவு processம் அதுல பண்ணலாம். Okay, the first one is a turning. Turning it is to produce straight or conical, curved or grooved orifices such as soft spline. So turning அப்படின்றது diameter ரிடூஸ் பண்றது, we can say turning. So for example, என்னோட ஒர்க் பீஸ் வந்து 10 mm இருக்கு, நான் 8 mm ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் டேர்னிங் ப்ராசஸ் தான் பண்ணணும், பிகாஸ் நான் டயாமீட்டர் ரிடியூஸ் பண்ணுறேன். ரைட், ஸோ டேப்பர் டேர்னிங் அப்படின்றது, டேர்னிங் அப்படின்றது அந்த ஆக்சிஸ் ஆஃப் ஒர்க் பீஸுக்கு பேரலாக இருக்கும். டேப்பர் டேர்னிங் அப்படின்றது பேரலாக இருக்காது, இட் டேஸ் ஆங்கிள், ஆங்கிள் வித்து ஆக்சிஸ். ரைட், ஸோ த டேர்னிங் அப்படின்றது லேத் அந்த ஒர்க் பீஸோட ஆக்சிஸ்க்கு பேரலாக மூவ் பண்ணோம், டூலை மூவ் பண்ணோம் அப்படின்னா வி கேன் சே டேர்னிங். இன்ஸ்டெட் ஆஃப் பேரல் மூவ்மெண்ட், இஃப் ஐ கிவ் சம் ஆங்கிள், ஆங்கிளில் மூவ் பண்ணேன் அப்படின்னா வி கேன் சே இட்ஸ் அ டேப்பர் டேர்னிங். அண்ட் தென் ஃபேஸிங் அப்படின்றது லென்த் ஆஃப் த ஒர்க் பீஸ் ரிடியூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது பெனிட்ரேட் இன்டு த ஒர்க். ஸோ டேர்னிங் அப்படின்றது ஆக்சிஸ்க்கு பேரல், ஃபேஸிங் அப்படின்றது ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக மூவ் பண்ணோம் அப்படின்னா வி கேன் சே ஃபேஸிங். அண்ட் தென் வி ஹேவ் அ ஃபேஸ் க்ரூவிங். ஃபேஸ் க்ரூவிங் அப்படின்றது டு ப்ரொடியூஸ் அ க்ரூவ்ஸ் ஃபார் அப்ளிகேஷன் சச் எஸ் ஓரிங் செட்ஸ். க்ரூவிங் அப்படின்றது இந்த டிராயிங்கில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், க்ரூவிங் அப்படின்றது இங்க இருக்கு. ரைட், ஃபேஸ் க்ரூவிங். ரைட், இந்த ஃபேஸ்ல வந்து நம்ம இந்த ஒரு பார்ட், அதாவது ஓர் ரிங்கு, இந்த மாதிரி ஒரு ரிங்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு வி ஹேவ் அ க்ரூவிங். அண்ட் தென் வி ஹேவ் அ கட்டிங் வித் ஃபார்ம் டூல்ஸ். ஸோ ஃபார்ம் டூல்ஸ் அப்படின்றது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ். ஐ மீன், எனக்கு ஒரு பர்டிகுலர் ஷேப் வேணும் அப்படின்னா அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் டூலை டிசைன் பண்ணி நான் ஃபார்மிங் பண்ண, டர்னிங் பண்ணி அப்படின்னா ஃபார்மிங் டூல். போரிங் அப்படின்றது இட் இஸ் யூஸ் டு என்லார்ஜ் த ஹோல்ஸ். ரைட், ஸோ என்லார்ஜ் பண்ணுறதுக்கு வி கேன் யூஸ் அ போரிங் டூல். ஆர் சிலிண்டிக்கல் கேவிட்டி மேட் பை த ப்ரீவியஸ் ப்ராசஸ் ஆர் ப்ரொடியூஸ் சர்க்குலர் இன்டர்கோர்ஸ். அண்ட் அனதர் ஒன் திங், போரிங் பண்ணும் அப்படின்னா ட்ரில்லிங் பண்ணாமல் போரிங் பண்ண முடியாது. ஸோ ட்ரில்லிங் அப்படின்றது இட் இஸ் ஆரிஜினேட்டிங் த ஹோல். போரிங் அப்படின்றது ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஹோலை விட கொஞ்சம் எக்ஸஸாக மாற்றுறது. ஸோ ட்ரில்லிங் டு ப்ரொடியூஸ் அ ஹோல் விச் மே பி ஃபாலோட் பை த போரிங் டு இம்ப்ரூவ் இட்ஸ் டைமென்ஷனல் அக்யூரசி அண்ட் சர்ஃபேஸ் ஃபினிஷ். பார்ட்டிங் அப்படின்றது, பார்ட்டிங் ஆஃப் அப்படின்றது செப்பரேஷன் பண்ணுறது, அதாவது த்ரெட் பீஸ் த்ரெட்டை முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்ட்டிங் ஆஃப், விச் மீன்ஸ் கட் பீஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் பண்ணலாம், ஆர் செக்ரிகேட் பண்ணுறதுக்காக, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக வி யூஸ் பார்ட்டிங். ஆல்சோ கால்ட் இஸ் அ கட்டிங் ஆஃப், டு கட் அ பீஸ் ஆஃப் ஃப்ரம் தி எண்ட் பார்ட் அஸ் இஸ் டன் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்லட்ஜஸ் பிளாங்க்ஸ் ஃபார் அடிஷ்னல் ப்ராசஸிங் இன் டு டிஸ்கேட் ப்ராடக்ட்ஸ். த்ரெட்டிங் அப்படின்றது வி நோ தட் டு ப்ரொடியூஸ் எக்ஸ்டர்னல் ஆர் இன்டர்னல் த்ரெட், த்ரெட்டை மேக் பண்ணுறது. நர்லிங் அப்படின்றது ஒரு மெஸ் ஆஃப் வயர்ஸ் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சர்ஃபேஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக பாலிசிங்காக ஃப்ளாட்டாக இல்லாமல் மெஸ் ஆஃப் ஃபயர்ஸ் மாதிரி ஒரு கிரிப்பிங்காக நம்ம அப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா வி கேன் சே நர்லிங். ஸோ நர்லிங் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தெரியும் பார், நர்லிங். ஸோ வி கேன் யூஸ் ஃபார் நர்லிங். அகெயின், நம்ம என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோமோ அதோட டூல், அதோட பேரே அதை டூலுக்கு வச்சுருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், டேர்னிங் பண்ண அப்படின்னா டேர்னிங் டூல், ஃபேஸிங் பண்ண அப்படின்னா ஃபேஸிங் டூல், க்ரூவினா க்ரூவிங் டூல், போரிங் பண்ண அப்படின்னா போரிங் டூல், த்ரெட்டிங்னா த்ரெட்டிங் டூல், நர்லிங்னா நர்லிங் டூல். ஸோ நர்லிங் டூல் அப்படின்றது இட் இஸ் அ ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும், அந்த சிலிண்டரில் இம்ப்ரெஷன் இருக்கும். நம்ம சிலிண்டர் ஒர்க் பீஸை ரன் பண்ணுறப்ப இந்த இதை வந்து அகெயின்ஸ்ட் மூவ் பண்ணோம் அப்படின்னா இதோட இம்ப்ரெஷன் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இதில் அப்படியே ஷேர் ஆகும். ஸோ அதான் வந்து நர்லிங். ஓகே, திஸ் ஆர் தி ஆப்ரேஷன்ஸ் வி கேன் பெர்ஃபார்ம். அண்ட் வி ஹாவ் சம் கட்டிங் டூல்ஸ். ஸோ கட்டிங் டூல்ஸ் அப்படின்றது லேத்த பொறுத்த வரைக்கும் வி கேன் யூஸ் சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல் தான், பட் வி ஹாவ் சம் வெரைட்டி ஆஃப் டைப்ஸ். அந்த சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூலை கிளாசிஃபிகேஷன் சொல்கிறோம். ஃபார் ஜென்ரல் பர்பஸ் ஒர்க் த டூல் யூஸ் இன் லேத் இன் ஏ சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல், பட் ஃபார் ஸ்பெஷல் பர்பஸ் ஆப்ரேஷன் மல்டி பாயிண்ட் கட்டிங் டூல்ஸ் மே பி யூஸ்டு. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட், சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்டில் ஒரு ஹோல் மேக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரில் டிஸ்ட்ரில் தான் யூஸ் பண்ணி ஆகணும், அப்போ அது மல்டி பாயிண்ட்டாக இருக்கும்.
So according to the method of manufacturing the tool, so எந்த மெத்தட்ல manufacture பண்றோமோ அதை பேஸ் பண்ணி we have three types of tool like forged tool, tipped tool, brazed to carbon steel strength, tipped tool, forged and mechanically to carbon steel strength. So forged tool அப்படின்றது entire tool forging process பண்றது. Tipped tool அப்படின்றது இந்த end of the tool மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கார்பன்ல brace பண்ணிருப்பாங்க, brazed to carbon. இன்ஸ்டெட் ஆஃப் கார்பன் ஸ்டீல் வந்து மெக்கானிக்கலி ஃபாஸ்டன், ஸோ பிரேசிங் பண்ணாம ஒரு போல்ட் நட்டை வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா வி கேன் சே டிப் டூல் ஃபாஸ்ட் அண்ட் மெக்கானிக்கல் டு கார்பன் ஸ்டீல் ஷேங்க், ரைட். ஸோ ஷேங்க் வந்து ஸ்டீலாக இருக்கும், ரைட். ஸோ அண்ட் தென் பேஸ்ட் ஆன் தி ஹோல்டிங் த டூல், ரைட். ஸோ பேஸ்ட் ஆன் தி மெத்தட் ஆஃப் ஹோல்டிங் த டூல் வி ஹவ் டூ டைப்ஸ், சாலிட் டூல், டூல் பிட் இன்சர்ட் இன் இயர் டூல் ஹோல்டர், ரைட். ஸோ திஸ் ஆர் தி சம் ஆஃப் தி டைப்ஸ் அக்கார்ட் டு த மெத்தட் ஆஃப் யூசிங் த டூல். ஸோ என்ன பர்பஸ் யூஸ் பண்ணுறோம், டேர்னிங் யூஸ் பண்ணால் டேர்னிங் டூல், சாம்பரிங் again chamfering அப்படின்றது எட்ஜஸ் வந்து ஷார்ப் எட்ஜஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அவாய்ட் இட் மே அஃபெக்ட்ஸ். ஸோ அந்த எட்ஜஸ் ஷார்ப் எட்ஜஸ்ஸை நம்ம சாம்பரிங் ஒரு கட்டு மாதிரி எடுத்தோம் அப்படின்னா விசே சாம்பரிங், அந்த சாம்பரிங் யூஸ் பண்ணால் சாம்பரிங் டூல். அக்கார்டிங் டு த மெத்தட் ஆஃப் அப்ளைங் ஃபீட், ஸோ ரைட் ஹேண்டில் அப்ளை பண்ணுறோமா, ரைட் டு லெஃப்ட் மூவ் பண்ணுறோமா, லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணுறோமா, அதை பேஸ் பண்ணி வி ஹேவ் அ ரைட் ஹேண்ட் அஸ் வெல் அஸ் லெஃப்ட் ஹேண்ட். திஸ் ஆர் தி அகெயின் வி ஆர் கோயிங் டு சி டீடைலி. ஸோ ஃபோர்ஜ் டூல் அப்படின்றது திஸ் த ரெக்யர்டு shape of the tool is given by the forging at the end of the solid steel strength. So forging வச்சு இப்போ இதுதான் என்னோட டூல் பிளாங்க், நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல ஃபோர்ஜிங் ப்ராசஸ் நம்மளுக்கு தெரியும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் ரீஜியன்ஸில் நம்ம ஹேமரிங் யூஸ் பண்ணி நம்ம இந்த பக்கம் அப்படியே ஷேங்க் மாதிரி கொண்டு வரோம், என்ன டூல் போஸ்ட் வேணுமோ அதை கொண்டு வரும். ஸோ இது வந்து ஃபோர்ஜ் டூல்ஸ். சிமிலர்லி வி ஹேவ் அ பிரேசிங் டூல், ஸோ இட் இஸ் ஆல்ரெடி வி ஹேவ். ஸோ பிரேசிங் ப்ராசஸ் அதாவது ஜாயினிங் ப்ராசஸ் பிரேசிங் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஹை ஸ்பீட்ஸில் ஹச்எஸ் வந்து மேலே பிரேசிங் வச்சு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கார்பன். ஸோ ஸ்டெர்லைட் ஆர் சிமெண்டட் கார்பன் வித் வேரியஸ் டூல் ஷேப்ஸ் ஆர் அட்டாச்சு பெர்மனன்ட்லி டு த எண்ட் ஆஃப் கார்பன் ஸ்டீல் ஸ்டாங்க் பை பிரேசிங் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெக்கானிக்கலி ஃபாஸ்டன், ஸோ ஹியர் வி யூஸ் போல்ட் ஆர் நட்டு, ரைட். ஸோ டூல் ஷேங்க் வந்து கிளாம்ப் அண்ட் போல்ட் யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா மெக்கானிக்கலி ஃபாஸ்டன் டிப்பு டூல். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அக்கார்டிங் டு த மெத்தட் ஆஃப் ஹோல்டிங் டூல், ஸோ ஹோல்ட் எப்படி ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னு இட் மே வித் சாலிட் டூல், இட் மேட் ஆஃப் ஹை கார்பன் ஸ்டீல் ஃபோர்ஜ் அண்ட் கிரவுண்ட் டு த ரெக்யர்ட் ஷேப், தே ஆர் மவுண்டட் டைரக்ட்லி அண்ட் டூல் போஸ்ட் அண்டர், ஸோ டூல் போஸ்ட்டில் டேரக்டாக வாங்குற மாதிரி இருக்கும். ஆர் வி ஹேவ் சம் டூல் பிட் ஆர் டூல் ஹோல்டர்ஸ் ஸ்பெஷலி டிசைன்டு டூல் ஹோல்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதில் ஒர்க் ஆகும் டூலை மட்டும் அதை வச்சு நம்ம மாட்டுற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் தி டூல் பிட் அண்ட் டூல் ஹோல்டர்ஸ். ஸோ மெத்தட் ஆஃப் யூசிங் த டூல், ஸோ யூசிங் த டூல்ன்றது என்ன பர்பஸ் யூஸ் பண்ணுறோமோ அதோட நேம் அதை வச்சுருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டேர்னிங் அப்படின்னா டேர்னிங் டூல், ஃபினிஷிங் டேர்னிங் டூல், சாம்பரிங் டூல், ஷோல்டர் டேர்னிங் டூல், எக்ஸ்டர்னல் த்ரெட் கட்டிங் டூல், இன்டர்னல் த்ரெட் கட்டிங் டூல், ஃபேஸிங் டூல், போரிங், கவுண்டர் போரிங், அண்டர் கட்டிங், பார்ட்டிங் ஆஃப் ரைட் ஹேண்ட் டூல், லெஃப்ட் ஹேண்ட் டூல், திஸ் ஆர் தி பேஸ்ட் ஆன் தி ஹவு வி ஆர் கோயிங் டு யூஸ். ஸோ இதில் போரிங் அப்படின்றது வி நோ தட் என்லார்ஜ் த ஹோல்ஸ், ஹோலை என்லார்ஜ் பண்ணுறது. கவுண்டர் போரிங் அப்படின்றது அகெயின் இட் இஸ் ஆல்சோ என்லார்ஜ் த ஹோல்ஸ் பட் இட் வில் அகாமடேட் த ஹெட். நம்ம இப்போ ஸ்க்ரூலாம் மாட்டணும் அப்படின்னா மேலே ஒரு ஹெட் இருக்கும், அந்த ஹெட்டை மட்டும் அகாமடேட் பண்ணுறதுக்காக நம்ம ஹோல் என்லார்ஜ் பண்ணுவோம், தட் இஸ் வாட் கவுண்டர் போரிங். ஸோ வி வில் சி லேட்டர், ரைட். ஸோ அக்கார்ட் மெத்தட் ஆஃப் யூசிங் த டூல் இஸ் அ ரஃப் டேர்னிங் டூல், ஃபினிஷ் டேர்னிங் டூல், இட் இஸ் அ த்ரெட் கட்டிங் டூல், ஃபேஸிங் டூல், திஸ் டைமண்ட் பாயிண்டட் த்ரெட் கட்டிங் டூல், திஸ் ஆர் தி சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மெத்தட்ஸ் ஆஃப் யூசிங். அகெயின் மெத்தட் ஆஃப் யூசிங் த டூல், திஸ் இஸ் அ பார்ட்டிங் டூல், சிமெண்டட் கார்பை டூல், திஸ் இஸ் அ பேஸ்ட் ஆன் த ஃபீடு, so it may be the right hand tool or it may be the left hand tool, right. So okay, so various nomenclatures tool are this tool la pathinga appadina the shank nu or part solluvom, the shank vechi dhaan nama tool post la connect pannuvom, shank ku appuram pathinga appadina we have a cutting edges nu irukum, adula flank nu solluvom, major flank, minor flank nu onnu solluvom, and then rack angle, clearance angle indha maari la solluvom, nama previous nama indha nomenclature paathirukom. ஸோ அது மாதிரி தான் இங்கே. ஸோ இப்போ இந்த ரேக் ஆங்கிள் அப்படின்றது வி நோ தட் ரேக் ஆங்கிள் அப்படின்றது ஒரு இமேஜின் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா நார்மல் லைனுக்கும் நம்ம அந்த டூலோட ரேக் ஃபேஸ்க்கும் உள்ள ஆங்கிள் தான் ரேக் ஆங்கிள். ஸோ த ரேக் ஆங்கிள் என்ன ஃபங்க்ஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் அலோஸ் அ சிப்ஸ் டு ஃப்ளோ இன் கன்வீனியன்ட் டைரக்ஷன், ஸோ சிப்போட டைரக்ஷன் ஃப்ளோ டைரக்ஷனை வந்து ரேக் ஆங்கிள் கண்ட்ரோல் பண்ணும், அஸ் வெல் அஸ் இட் ரெடியூஸ் த கட்டிங் ஃபோர்ஸ், கட்டிங் ஃபோர்ஸை ரெடியூஸ் பண்ணும், இட் இம்ப்ரூவ் தி சர்ஃபேஸ் ஃபினிஷ், ஸோ சர்ஃபேஸ் ஃபினிஷை இம்ப்ரூவ் பண்ணும், இதெல்லாம் ரேக் ஆங்கிள் பண்ணுற ஒர்க்கு. சிமிலர்லி வி ஹேவ் அ ஃப்ரண்ட் கிளியரன்ஸ் ஆங்கிள் அண்ட் தென் சைட் கிளியரன்ஸ் ஆங்கிள். ஃப்ரண்ட் கிளியரன்ஸ் ஆங்கிள் அப்படின்றது இட் ப்ரிவென்ட்ஸ் த ஃப்ரண்ட் ஃபிளாங்க் ஆஃப் த டூல் ஃப்ரம் ரப்பிங் அகைன்ஸ்ட் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஒர்க். ஸோ இந்த மேஜர் ஃபிளாங்க்ன்றதுல ஒரு சர்ஃபேஸ் இருக்கும், ஸோ அந்த சர்ஃபேஸில் இருக்கிற கிளியர் ஒர்க் ரப்பிங் பிட்வீன் த ஒர்க் அண்ட் டூல் அதை ப்ரிவென்ட் பண்ணுறது ஃப்ரண்ட் கிளியரன்ஸ் ஆங்கிள். சைடில் பண்ணுச்சு அப்படின்னா வி கேன் சே சைட் இட் ப்ரிவென்ட் த சைட் ஃபிளாங்க் ஆஃப் த டூல் ஃப்ரம் ரப்பிங் அகேன்ஸ்ட் த ஒர்க் வென் லாங்கிடியூடினல் ஃபீட் இஸ் சப்ளை. அகெயின் வி ஹேவ் அ நோஸ் ரேடியஸ், ரெண்டு கட்டிங் ஏஜஸும் ஜாயின் பண்ணுறது தான் நோஸ் ரேடியஸ்.
So if nose radius will increases, greater nose radius clears up the feed box caused by previous shearing action. So nose radius வந்து நம்ம we need to maintain. If it increases the strength of the cutting tool. Nose radius பாத்தீங்க அப்படினா strength of the cutting edge increase பண்ணோம், it accumulation of heat is reduced. This is some of the important factor nose radius. And side cutting edge angle, end cutting edge angle, side cutting edge angle, it increases the tool life and surface finish. End cutting edge angle அப்படின்றது it prevent trailing front cutting edge of the tool from rubbing against the wood. And we have a lip angle, it determines the strength of the cutting edge. It depends on the amount of rack and clearance angle provided under the tool. So lip angle அப்படின்றது again it depends on the rack and clearance angle. And the ரெண்டோட intersection point the lip angle. So this is one of the examples. So influence of tool height. So the tool radius பாத்தீங்க அப்படினா கரெக்ட்டா இருக்கு, சென்டர் ஹைட்ல இருக்கு. இப்போ நான் ஹைட்ட நான் இன்கிரீஸ் பண்ணே அப்படினா எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வரும். ஹைட்ட டிகிரீஸ் பண்ணாலும் எனக்கு எஃபெக்டிவ் கிளியரன்ஸ் இருந்துச்சுனா மெஷினிங் ப்ராப்பர்ட்டி மாறும். Right, so the last topic is single point cutting tool signature. So signature அப்படிங்கிறது for examples நமக்கு ஒரு signature ஒன்று இருக்கும், it represents ourselves. So sign board னு சொல்வோம். The same way tool has a signature. So instead of tool name, tool க்கு ஒரு நேம் தான் signature. So the signature எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு specific sequence ல வரிசையா நம்பர்ஸ் இருக்கும், ஒவ்வொரு சீக்வன்ஸுமே இட் ரெப்ரசன்ஸ் ஒன் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஏபிசிடி அப்படின்னா ஏ ரெப்ரசன்ட் தி கிளியரன்ஸ் ஆங்கிள், பி ரெப்ரசன்ட் தி ஷேர் ஆங்கிள், சி ரெப்ரசன்ட் தி ஃப்ரண்ட் கிளியரன்ஸ் ஆங்கிள், டி ரெப்ரசன்ட் தி ரேக் ஆங்கிள். ஸோ இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸை வந்து சேஞ்ச் பண்ண மாட்டோம், ஒரு காமன் யூனிஃபார்மிட்டிக்காக அதான் வந்து சிக்னேச்சர். த ஷேப் ஆஃப் தி டூல் இஸ் ஸ்பெசிஃபைட் இன் ஏ ஸ்பெஷல் சீக்வன்ஸ் அண்ட் தி ஸ்பெஷல் சீக்வன்ஸ் இஸ் கால்ட் டூல் சிக்னேச்சர். ரைட், ஸோ சிக்னேச்சர் அப்படின்றது ஷேப்பை வந்து டிஃபைன் பண்ணுறோம் ஒரு ஸ்பெஷல் சீக்வன்ஸில், அந்த சீக்வன்ஸ் வந்து இட் ஓன்ட் சேஞ்ச். ரைட், ஸோ அதான் வந்து டூல் சிக்னேச்சர். அந்த சீக்வன்ஸ் என்ன அப்படின்னா பேக் ரேக் ஆங்கிள், சைட் ரேக் ஆங்கிள், கிளியரன்ஸ் ஆர் எண்ட் ரிலீஃப் ஆங்கிள், சைட் ரிலீஃப் ஆங்கிள், எண்ட் கட்டிங் எட்ஜ் ஆங்கிள், சைட் கட்டிங் எட்ஜ் ஆங்கிள் அண்ட் தென் நோஸ் ரேடியஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்படி தான் சொல்லுவோம், ஒரு டூவில் சொல்லணும் அப்படின்னா 1-7-6-8-15 அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ரெப்ரசன்ட் தி பேக் ரேக் ஆங்கிள், த 7 இட் ரெப்ரசன்ட் தி சைட் ரேக் ஆங்கிள், 6 ரெப்ரசன்ட் தி கிளியரன்ஸ் ஆங்கிள், 8 ரெப்ரசன்ட் தி சைட் ரிலீஃப் ஆங்கிள், 15 ரெப்ரசன்ட் தி எண்ட் கட்டிங் எஜ் ஆங்கிள், 16 ரெப்ரசன்ட் தி சைட் கட்டிங் எஜ் ஆங்கிள், 0.8 ரெப்ரசன்ட் தி நோஸ் ரேடியஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் சீக்வன்ஸில் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சு அப்படின்னா அரேஞ்ச் சொல்கிறோம் அப்படின்னா இதான் வந்து சிக்னேச்சர். ஸோ தி சீக்வன்ஸ் வி கான் சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நான் இந்த பேக் ரேங்கில் பின்னாடி போட்டுக்கலாமா, கடைசியாக வச்சுக்கலாமா, இல்லை நடுவில் கொண்டு வரலாமா அப்படிலாம் கிடையாது. திஸ் இஸ் டிஃபைன்டு பை ஸ்டாண்டர்ட்ஸ் டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டூ சிக்னேச்சர். Right, so the final again the last topic is process parameter of lathe. So process parameter அப்படின்றது cutting condition with machining time தான் we can say it's a process parameter. Machining cutting conditions அப்படின்றது 3 parameters, one is speed, feed, depth of cut. So for example if you consider this is a chuck, the chuck it has a chuck ஒரு 3 jaws இருக்கும், the jaw குள்ள ஒரு பீஸ் ஹோல்ட் பண்ணிட்டேன், as per our working principle கட்டிங் சக்கு வந்து ரொட்டேட் ஆகும், அப்போ ஒர்க் பீஸ் ரொட்டேட் ஆகும். இந்த ரொட்டேஷன் ஆஃப் சக்கு ஆர் ரொட்டேஷன் ஆஃப் ஒர்க் பீஸ் வி கேன் சே இட்ஸ் எ கட்டிங் ஸ்பீட். கட்டிங் ஸ்பீட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபீடு, ஃபீட் ஏன் இப்படி ரொட்டேஷன் வந்து நான் கட்டிங் ஸ்பீட் சொல்கிறேன் அப்படின்னா ரொட்டேட் ஆனாதான் டூல் ரொட்டேட் அஸ் வெல் அஸ் டூல் ரெசிப்ரோக்கேட்டை மூவ் ஆனால் தான் மெஷினிங் நடக்கும். ஸோ அதுதான் வந்து கட்டிங் ஸ்பீட், எவ்வளோ அமௌண்ட்டில் வந்து மெட்டல் ரிமூவ் பண்ணுறோம் ரொட்டேஷன். ஃபீட் அப்படின்றது இட்ஸ் லைக் அந்த லேத்தோட ஆக்சிஸ். ஸோ இதுதான் லேத் ஆக்சிஸ் அப்படின்னா இந்த லேத் ஆக்சிஸ்க்கு பேரலாக மூவ் பண்ணோம் அப்படின்னா வி கேன் சே இட்ஸ் அ ஃபீடு. ஃபீடு டெப்த் ஆஃப் கட் அப்படின்றது பெனிட்ரேட்டர் த ஒர்க், இந்த லேத் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலர் மூவ் பண்ணோம் அப்படின்னா வி கேன் சே டெப்த் ஆஃப் கட். ஸோ திஸ் அ ப்ராசஸ் பேராமீட்டர். ஸோ கட்டிங் ஸ்பீட் இட் இஸ் த டூல் இஸ் த ஸ்பீட் அட் வீச் த மெட்டல் இஸ் ரிமூவ் பை த டூல் ஃப்ரம் த ஒர்க் பீஸ். ஸோ கட்டிங் ஸ்பீட் ஆஃப் தி டூல் அப்படின்றது இட்ஸ் அ ஸ்பீடு, ஒரு ஸ்பீடு அட் வீச் த மெட்டல் இஸ் ரிமூவ் பை த டூல். ஸோ ஃப்ரம் தி ஒர்க் பீஸ், ஒர்க் பீஸ்லேருந்து டூலை யூஸ் பண்ணி மெட்டல் எவ்வளோ ஸ்பீடாக ரிமூவ் பண்ணுறோன்றது தான் கட்டிங் ஸ்பீட். அதுதான் எப்படின்னா பேஸ்ட் ஆன் தி ரொட்டேஷன் ஆஃப் அவர் செக். ஸோ இட் நியர் லேத் இட் இஸ் பெரிபரல் ஸ்பீட் ஆஃப் தி ஒர்க் பீஸ் ஃபார் த கட்டிங் டூல் எக்ஸ்பிரஸ் இன் மீட்டர் பர் மினிட். ஃபார் எக்ஸாம்பிள் கட்டிங் ஸ்பீட் ஈக்குவல் டு பை டிஎன் பை 1000 மீட்டர் பர் மினிட். ரைட், ஸோ வேர் டி இஸ் அ டயமீட்டர், என் இஸ் த ஆர்பிஎம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ ஃபீட், த ஃபீட் ஆஃப் கட்டிங் டூல் இன் லேத் ஒர்க் இஸ் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் டூல் அட்வான்சஸ் ஃபார் ஈச் ரெவல்யூஷன் ஆஃப் தி ஒர்க். ஸோ ஒரு ரெவல்யூஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் டூல் மூவ் ஆகுது, இஸ் வாட் ஃபீட். த ஃபீட் ஆஃப் கட்டிங் டூல் இன் எ லேத் ஒர்க் இஸ் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் டூல் அட்வான்சஸ் ஃபார் ஈச் ரெவல்யூஷன் ஆஃப் ஒர்க். ஒரு ரெவல்யூஷன் ஆஃப் ஒர்க் பீஸுக்கு டூல் எவ்வளோ தூரம் லீனியராக மூவ் ஆகுது,
or axis ku parallel move aagudhu abindra da it's a field it is expressed as a mm per revolution so it increase the feed radius cutting time but increased feed greatly reduce the tool life so feed increase pannum abina cutting time reduce aagum but ana enna aagum abina tool life vandu reduce aagum tool life reduce is one of the limitation so the feed depends on the factors such as size shape strength of the work material and the method of holding and the component the tool shape the rigidity of the machine depth of cut power available etc so these are the some of the consideration we need to consider feed so depth of cut abindrathu it's a perpendicular distance measured from the machine surface to uncut surface of the workpiece this is the formula is d1 minus d2 so d1 abindrathu entire workpiece d2 indrathu after cut so in d1 minus d2 divided by 2 in the distance penetrate pandra distance na pathinga na we can say depth of cut for general purpose the ratio of cut to feed varies from 10:1 variable so finally the machining time so machining time abindrathu oru job complete pannadhukku evlo time agudho adha vandu machining time the time required to complete one job time required to machine a component from workpiece or make piece la irundhu oru component complete pandrathu so machining time is measured by the formula t equal to l by fn l the denotes for length of the job n அப்படிங்கறது rpm fன்றது feed so the machining time depends on the size of the workpiece amount of material removed எவ்வளவு amount of material remove பண்ண போறோம் எவ்வளவு size யூஸ் பண்றோம் the operating conditions like speed feed depth of cut so process parameter அப்படிங்கறது cutting speed feed depth of cut and then machining time right so okay thank you